ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டர்னிங் குயின்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, விட்டமின் டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் விட்டமின் ஏ, B1, B2, சியை பற்றின நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம விட்டமின் டியை பற்றி மட்டும்தான் வந்து பார்க்க போகிறோம். அதுலேயும் விட்டமின் டியோட சோர்சஸ் பற்றி தான் ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். டிஃபிஷியன்சியெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம இப்போ மோஸ்ட்லி என்ன பார்க்குறோம்னா, அதில் கார்போஹைட்ரேட் இருக்கா, ப்ரோட்டீன் இருக்கா, ஃபேட் இருக்கா, அதோட அளவுகளை மட்டும்தான் பார்க்குறோம். விட்டமின் மினரல்ஸ் பற்றி பார்க்கறதே இல்லை. ஆனால் விட்டமின்ஸ் குறைஞ்சா கூட நிறைய டிஃபிஷியன்சி வந்து வரும். அதுலேயும் குறிப்பாக விட்டமின் டி குறைஞ்சா வந்து கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய டிஃபிஷியன்சி வந்து வரும். இப்போ வந்து நம்ம விட்டமின் டியோட சோர்சஸ் பற்றி மட்டும் பார்க்கலாம். இப்போ சோர்சஸுக்கு முன்னாடி அந்த விட்டமின் டி வந்து எவ்வளோ நம்ம உடம்புக்கு தேவை, எவ்வளோ கிராம்ஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இது கிராம்ஸ் கணக்குலலாம் தேவைப்படாது, மைக்ரோ கிராம் கணக்கில் தான் வந்து தேவைப்படும். எவ்வளோனா ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு 400-800 இன்டர்நேஷ்னல் யூனிட் ஐயுன்னு சொல்லுவாங்க. அதை மைக்ரோ கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணும் போது 10-20 மைக்ரோ கிராம் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து சொல்லுவாங்க. அதே வந்து பர்ஃபெக்டாக வந்து இப்போ பிறந்த குழந்தையிலேருந்து 71 வயசுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் எவ்வளோ வந்து விட்டமின் டி தேவை அப்படின்னு 15 மைக்ரோ கிராம் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து தேவைப்படுது. 71 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 20 மைக்ரோ கிராம் வந்து தேவைப்படுது. இதுதான் வந்து விட்டமின் டியோட ரெக்யர்மெண்ட். இப்போ வந்து விட்டமின் டியோட சோர்சஸ் பற்றி பார்க்கலாம். விட்டமின் டியோட மெயின் சோர்சஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான், சூரியன் தான் வந்து அதோட மெயின் சோர்சஸ். சூரியன்லேருந்து வர ரேஸ் பேர் வந்து என்னென்னா யூவி ரேஸ்னு சொல்லுவாங்க, அல்ட்ரா வயலட் ரேஸ். அந்த யூவி ரேஸ் வந்து ஒன்றே ஒன்று கிடையாது, மூணு டைப்ஸாக வந்து வரும். ஒன்று வந்து யூவிஏ, இன்னொன்று யூவிபி, இன்னொன்று யூவிசி. அதில் நமக்கு விட்டமின் டியை தர ரேஸ் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா யூவிபி ரேஸ்னு சொல்லுவாங்க. அந்த யூவிபி ரேஸ் தான் வந்து நமக்கு விட்டமின் டியை வந்து தருது. எப்படி விட்டமின் டி நமக்கு சூரியன்லேருந்து கிடைக்குது அப்படின்னா, நம்ம வெயிலில் போய் நின்னாலே போதும் நம்ம தோலே வந்து தேவையான விட்டமின் டியை வந்து தயாரிச்சுக்கும். நம்ம தோலில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. அதில் வந்து மேலே இருக்கிற லேயர் பேர் என்னென்னா எபிடர்மிஸ். அதில் நம்மளுக்கு விட்டமின் டியை வந்து தயாரிக்கிற பார்ட் வந்து அந்த லேயர் வந்து கீழே இருக்கும். அந்த லேயரோட பேர் வந்து என்னென்னா ஸ்ட்ராட்டம் ஸ்பைனோசமும் ஸ்ட்ராட்டம் பேசலே அப்படின்ற ரெண்டு லேயர்ஸ் தான் நமக்கு வந்து விட்டமின் டியை வந்து தயாரித்து கொடுக்குற லேயர்ஸ். எல்லாரும் சொல்லுவாங்க காலையில் வெயில் சாயந்தரம் வெயில் தான் வந்து நல்லது, குறிப்பாக காலையில் வெயிலில் போனால் தான் விட்டமின் டி வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வைட்டமின் டியை தர அந்த யூவிபி ரேஸ் வந்து எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ளே வருதுன்னா 11 காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணி வரை இருக்கிற வெயிலில் மட்டும்தான் அந்த யூவிபி ரேஸ் வந்து வரும். ரிசர்ச்லேருந்து என்ன கண்டுபிடிச்சிக்காங்கன்னா, ஒரு மனிதன் வந்து 30 நிமிஷம் வெயில் காலத்தில் வந்து நின்னாங்கன்னா 10,000-20,000 ஐயு வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 6,000 ஐயுவே வந்து போதுமானது. எக்ஸ்ட்ரா இருக்கிற விட்டமின் டி எல்லாம் வந்து லிவர்லையும் ஃபேட்லையும் வந்து ஸ்டோர் ஆயிரும். தேவையானப்போ வந்து அது மறுபடியும் ஆக்டிவேட் ஆகி ஒர்க் பண்ணும். சன் வந்து நேராக நம்ம தலைக்கு மேலே இருக்கும் போது விட்டமின் டி வந்து கிடைக்கிற அளவு வந்து அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சூரியன் வந்து நம்ம சைட்லேருந்து நம்ம மேலே விழுறப்போ காலையில் சாயந்தரம் அந்த மாதிரி டைமில் வந்து விட்டமின் டி வந்து கிடைக்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மரில் வந்து 10 நிமிஷத்தில் வந்து நமக்கு 10,000 ஐயு வரைக்கும் கிடைக்குதுன்னா, வின்டர் டைமில் வந்து அது 20 நிமிஷம் நின்னா தான் அந்த அளவு வந்து கிடைக்கும். அதனால குளிர்காலத்தில் கொஞ்சம் டயட் மூலமாகவும் நம்ம விட்டமின் டியை வந்து எடுத்துக்கணும். பொல்யூஷனாக இருக்கிற ஏரியாலையும் விட்டமின் டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து அந்த பொல்யூஷன் ஒரு லேயராக வந்து ஃபார்ம் ஆயிரும், அதை தாண்டி அந்த புற ஊதா கதிர்கள் வந்து அதுக்கப்புறம் விட்டமின் டி தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வயசானவங்களையும் வந்து அவங்க ஸ்கின் வந்து விட்டமின் டியை தயாரிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படும். அதனால விட்டமின் டியோட அளவு அவங்க உடம்புலையும் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால அவங்க டயட்லேருந்து எடுத்துக்கலாம். அடுத்தது கலராக இருக்கிறவங்களுக்கு வந்து விட்டமின் டி வந்து நிறைய கிடைக்கும் கருப்பாக இருக்கிறவங்களை விட. ஏன்னா அவங்களுக்கு மெலனின் வந்து கருப்பாக இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதை தாண்டி யூவி ரேஸ் வந்து உள்ள போறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறமா ஹைட் வந்து அதிகமா இருக்கிறவங்களுக்கும் விட்டமின் டி சீக்கிரமா கிடைக்கும். ஏன்னா குட்டையா இருக்கிறவங்களை விட ஹைட்டா இருக்கிறவங்க வந்து சூரியனுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு இன்னும் வேகமா விட்டமின் டி கிடைக்கும். SPF 30 அப்படின்ற அந்த சன்ஸ்கிரீன் போடுறவங்களுக்கு 90-95% விட்டமின் டி கிடைக்கிறது வந்து கம்மியாகுது அப்படின்னு ஒரு ரிசர்ச்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சில பேத்துக்கு வெயில் இருந்தால் கருப்பாயிருவோம், அப்புறம் வேர்க்கும், அப்புறம் சன் பேர்ன் ஆகுறது நிறையா வந்து இருக்கிறனால நிறையா பேர் நிற்க மாட்டாங்க. ஆனால் இந்த விட்டமின் டி நம்ம பாடிக்கு கிடைச்சா நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வந்து குணமாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
அடுத்து இன்னொன்று வந்து அந்த கேன்சர் வர்றதுக்கான யூவி ரேஸும் வந்து சன்லேருந்து வரனாலையும் வந்து சூரியனில் சில பேர் வந்து நிற்க மாட்டாங்க. ஆனால் கேன்சர் வர்றதுக்கான யூவி ரேஸ் வந்து என்ன டைப் அப்படின்னா யூவிஏ ரேஸ். இது வந்து எந்த டைம்ல வருதுன்னா காலையில வந்து வர வெயில தான் வந்து அது அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. காலையிலயும் சாயந்தரமும் அந்த டைம்ல தான் அந்த யூவிஏ ரேஸ் வந்து வரும். அதோட இது வந்து 400 நானோமீட்டர் வந்து வேவ் லென்த் வந்து அதுக்கு இருக்கும். இப்ப டயட்ல இருந்து எப்படி விட்டமின் டி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்கலாம். நான் வெஜிடேரியன்ல எதுல எல்லாம் விட்டமின் டி ஜாஸ்தி இருக்குன்னா மத்தி மீன், காலா மீன், ஐல மீன், அப்புறம் ஈரல், முட்டையோட மஞ்சள் கரு, பால், சோயா ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே, அப்புறம் மஷ்ரூம், காளான், அப்புறம் மீனோட அந்த முட்டை, கோதுமை, தயிர், இதுலலாம் வந்துட்டு விட்டமின் டி அதிகமாக இருக்குது. இப்போ வெஜிடேரியனில் வந்து எதுலெல்லாம் விட்டமின் டி அதிகமாக இருக்குன்னா பலாப்பழம், பப்பாளி பழம், புளி, பட்டாணி, வெண்டைக்காய், கொத்தவரங்காய், அரைக்கீரை, முருங்கைக்கீரை, கார்ன், பேபி கார்ன், மக்காச்சோளம் சொல்லுவாங்க அது, அவரைக்காய், இது எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் டி கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிற வெஜிடேரியன்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு டயட் மூலமாக கூட வந்து விட்டமின் டி எடுத்துக்கலாம், சூரியன்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம், அப்போ தினமும் நமக்கு தேவையான விட்டமின் டி நமக்கு கிடச்சிரும். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரெண்டிங் காயின்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.